அஸ்ஸலாமு அலைக்கும். நாம எண்ணெய் ஊத்திருக்கங்க. எண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வடிகட்டும். அப்புறம் வந்து நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம ரெண்டு பச்சை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தான் அது ரெட் கலர் ஆகிட்டு இருக்கு, அது சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு பிடி புதினா ஒரு பிடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்புறம் மீன் சேர்த்து அதை இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கு பாருங்க. புதினா வாசனை பச்சை வந்து வாசனை நல்லா வருது. அப்புறம் நம்ம பூண்டு ஒரு பத்து கல் சேர்த்துக்கலாம். பாருங்க தக்காளி வதங்கி இருக்கு, இந்த அளவு வதங்கணும். இதை எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைக்கலாம். இது ஆறட்டும். இருக்கட்டும். நம்ம இந்த கடாய் வச்சு வேறு கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதே நம்ம அதில் சேர்த்து பண்ணுறோம். வேறு கடலை வறுத்துட்டோங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதே இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட்டு. அப்புறம் சீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரிசின் வந்துடலாங்க. பாருங்கள் நம்ம அரிசின் வந்துட்டோம். சட்னி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம் புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு.